ஹலோ கே சி நம்ம பார்க்க போறேன் இனிமே சுக்கி மிச்சி லைட் ஃபேன்டி சீசன் டூ எபிசோட் போர் தான் மறக்காம கீழே லைக் பண்றதுக்கு நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்காக வர எபோட்ல நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட நம்ம மியோ டோமையும் அங்க நடந்து போயின்னு இருக்காங்க இப்படி இவங்களும் போயின்னு இருக்க அங்க பார்த்தா நம்ம மிய வந்து நம்ம மக்க டவர் ரொம்பவே மிஸ் பண்ண இருக்கா ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம டோமையும் கேட்கறா ஆமா நீ வந்து இதுக்கு மேல எங்க போடலான்னு இருக்க நான் வந்து கோரன்ல இருக்க அவனுக்கு போகலான்னு இருக்கேன் என்னன்னா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க இன்கிரீடியன்ட்டை நான் வந்து தூக்கி நிறுவேன் ஏன்னா அந்த இன்கிரீடியன்ட் இருந்தால் தான் இந்த ஜாப்பனீஸ் ஃபுட் எல்லாமே என்னால் ரெடி பண்ண முடியும் நீ வந்து அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன் என்ன ஏன்னா நம்ம மக்காட்டை வந்து அந்த டிராகன்ஸ் லேயர் கூட அங்கே தான் சண்டை போட்டான் ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்டு தான் அந்த பேட்டலுக்கு அப்புறம் அங்கே பார்த்தா ஒரு லேக்க உருவாச்சு அது வந்து எதுக்கு அப்படியாச்சு நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் இப்போ நம்ம வந்து பிரிய வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம தனியாக போக வேண்டிய நேரம் ஏன்னா நம்ம வந்து ரோஸ் கார்டுக்கு வந்து வந்துட்டோம் எப்போ எல்லா விஷயமும் செட்டில் ஆகுதோ நம்ம வந்து டெமி பிளானுக்கு திரும்ப வந்துடலாம் அது வரைக்கும் நம்ம என்ன திரும்ப பண்ணோம் நம்ம வந்து சிம்பிளாக வெயிட்

பொண்ணோட கண்ணை நோட்டீஸ் பண்றான் அதோட கண்ணு அப்படி கோல்டா இருக்கு அப்பனா இது வந்து ஈஸியாவே எல்லாத்துக்கும் தோல்வி ஒத்துக்கும் போல இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளும் அங்க நித்துறான் இந்த மாதிரி நில்லு ஆனா அதெல்லாம் கேட்காம அவ போய் நிற்க அவனும் கத்த இத பார்த்த அவளும் அங்க பயந்து போய் நின்னுறா இதுக்கப்புறம் நம்ம மக்காட்டவோ அங்க எழுதி காட்டுறான் இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க ஆனா நம்ம மக்காட்டோ இன்னதான் அவன் எழுதி காட்டினாலும் அவங்க வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்ல இத பார்த்து நம்ம சீக்கிய சொல்றான் இந்த மாதிரி நித்துங்க ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எங்களோட துணியை பார்த்தாலே தெரியல நாங்க யாருன்னு நீங்க என்ன பைத்தியமா என்ன இதை பார்த்து நம்ம மக்காட்டக்கும் இப்பதான் புரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரோஸ் கார்டு அகாடமியோட யூனிஃபார்ம்னு நினைக்கிறேன் என் கூட வண்டி அவங்க ரெண்டு பேர் இப்போதைக்கு இந்த அவ்வளவுதான் அவங்க வந்து இவங்கள கொன்னே போட்டிருப்பாங்க ஆனா நம்ம சீக்கி வந்து இப்படி பண்ண மாட்டான் அதனால நான் காலப்பட தேவை ஆனா அதுக்குள்ளேயே நம்ம சீக்கி எங்க சொல்றான் இந்த மாதிரி நான் இவங்களை கொல்லலாமா மாஸ்டர் ஏன்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த மாதிரி இவங்களே ஒரு பைத்தியன்னு சொல்லியிருப்பான் இவங்கள உயிரோட இருக்கிறதுக்கு தகுதி இல்ல இவங்கள சாவணும் அதெல்லாம் வேணாம் அப்படிலாம் பண்ண தேவை இதெல்லாம் பாத்துன்னு இருக்க அந்த பசங்களும் சொல்றாங்க உங்களை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி எங்களை பார்த்து நீங்க பயந்து போயிட்டீங்க சோ நீங்க வந்து எங்களை பண்ணிடுங்க ஏன்னா நாங்க இம்பார்ட்டன் ஒரு விஷயத்த பேசினு இருக்கோம் ஆனா இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம சீக்கி அவங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி மரியாதை நீங்க வந்து இங்கே இருந்து போயிடுங்க அப்படி நீங்க வந்து போலனா இந்த மாதிரி நான் உங்களை கொல்ற மாதிரி ஆயிடும் இதை கேட்டக்கப்புறம் அவங்களுக்கு அங்க பயங்கரமா கோவம் வந்தா இதனாலே அவங்களும் அவங்களோட மேஜிக்கல் வாண்டியும் வெளில எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம மக்காட்டக்கும் புரியுது இவங்க வந்து வின் மேஜிக் எலமெண்ட்டை யூஸ் பண்றாங்க ஆனா என்னால வின் மேஜிக் எலமெண்ட் எல்லாம் யூஸே பண்ண முடியாது இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட மேஜிக் ஸ்டிக் யூஸ் பண்ண அங்க பார்த்தா இவங்க பறக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவனு சொல்றான் இன்னும் நீங்க நீங்க வந்து பறக்க தான் செய்வீங்களா என்ன ஏன்னா உங்களால எங்களை அட்டாக் பண்ண முடியாத என்ன இதுக்கப்புறம் நம்ம சீக்கியம் உன்னோட பவர் யூஸ் பண்ண இதனால அவங்களுக்கும் பயங்கரமா பாதிப்பு உண்டாகுது இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடறான் இதுக்கு அப்புறம் நம்ம மக்காட்டவும் அங்க இருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அவன் வந்து எடுக்கிறான் ஏன்னா இவங்க வந்து பந்துட்டு இருந்தாங்களே அதனால எந்த விதமான பாதிப்பும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்காது இதுக்கப்புறம் அவனும் எத்த விட இதெல்லாம் பார்த்தா நம்ம சீக்கியம் சொல்றான் நீங்க வந்து போற போக்க பார்த்தா இந்த கவுண்டர் ஸ்பெல் இதையும் நீங்க மாஸ்டர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இன்னதா இருந்தாலும் என்னால இதை வந்து முடியாது இதுக்கப்புறம் நம்ம மக்காட்டவும் அந்த பொண்ணு அங்க போக சொல்றான் ஆனா இதெல்லாம் நல்லா பத்துனு இருக்க அந்த பொண்ணு சொல்றேன் நான் வந்து எந்த விதமான ஹெல்ப் உங்ககிட்ட கேட்கலையே சரி பரவாயில்ல இருக்கட்டும் இந்த மாதிரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அதனால நீ வந்து மறக்கணும்னு நினைச்சா நீ வந்து மந்தலாம் இது கேட்ட அந்த பொண்ணும் அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறா ஆனா போகும் போதே அவ்வளவு நின்று சொல்றா இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க நான் தான் சொல்ல போனா வெயிட்ரஸ் அப்படி நீங்க ஒண்டி அந்த சைடா வந்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க தேங்க்ஸ் சொல்ற விதமா நான் வந்து உங்களுக்கு ஃபுட் தரேன் ஏன்னா நாங்க வந்து அங்க நல்லா விசவ் பண்ணுவோம் எல்லாருக்குமே இது கேட்ட நாம மக்கட்டவோ அங்க ஒத்துக்கிறான் அவனும் நம்ம சீக்கிகளை சொல்றான் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நாள் அங்க வந்து போறோம் இதெல்லாம் கேட்ட இருக்கு நம்ம சிக்கி அவங்க வந்து டெரரா சொல்றான் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம கையில ரூடா தான் பேசினா ஆமா ஏன் பேச மாட்டா நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் அதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் நம்ம எதிர்பார்க்கல சோ அதனால அவளுக்கு டவுட் வந்திருக்கு ஆனா நம்ம வந்து நிறையவே கமர்ஷன் பண்ணிட்டோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறாங்க அவங்களும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே வராங்க ஏன்னா அவங்களோட மனவோ அங்க வந்து கம்மியாக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பாத்துனருக்கு நம்ம சிக்கிய சொல்றான் கண்டிப்பா இவங்க வந்து சீக்கிரமாவே இறந்துருவாங்க ஏய் நீ வந்து அப்படி சொல்லத இவங்கள வந்து சாவ விடாத இந்த மாதிரி காப்பாத்து இது கேட்டு நம்ம சிக்கி அவங்க ஒத்துக்கிறான் இதனாலே அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அங்க பொறுமையா இறக்கி விடுறான் இல்ல வந்ததுக்கு அந்த பர்சன் சொல்றான் இந்த மாதிரி நீங்க இதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பீங்க இப்படின்னு அவனு போக ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாத்தினருக்கு நம்ம சிக்கிய சொல்றான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது சகச்சம் தான் ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஏரியா தான் சோ நம்ம வந்து கண்டுக்க தேவையில்ல அதெல்லாம் ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா அந்த பொண்ணோட கண்ணு அதுதான் என்ன ரொம்ப விக்யூரியஸ் ஆக்கிச்சு இதுக்கப்புறம் இவங்களும் போய் நிற்க நம்ம மக்கட்டவன் சொல்றான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற ஆரம்பிக்க போகுது அதுக்கு வெறும் மூணு மூணு நாள் தான் இருக்கு என்னது நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுக்க போறீங்களா ஆமா நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணிதான் ஏன்னா அப்பதான் இங்க இருக்க ஆளுங்க எல்லாம் என்ன வந்து இந்த டவுனோட ரெசிடென்ட் நினைப்பாங்க ஏன்னா அப்பதான் எனக்கு ஒரு பர்மிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி இங்க வந்து ஒரு கடையை திறக்கிறதுக்கு இதுக்கப்புறம் தான் நம்ம சீக்கி அங்க ஒரு ட்விஸ்ட போடுறான் இந்த மாதிரி நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்னீங்களே அது வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையா இது சொல்ல போனா டீச்சருக்கான எக்ஸாமினேஷனா இது வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா எப்போ உங்களுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கோ அப்பதான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கொடுப்பாங்க இந்த டாக்குமெண்ட்ல கூட இதேதான் போட்டுருக்கு இது டீச்சருக்கான எக்ஸாமா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட அவங்க ரொம்ப கோமாயிடறான் ராம் ராட் வந்து எதுக்கு இப்படி போனா எனக்கு வந்து இதெல்லாம் பண்ண ஆசை இல்ல இந்த சைடு நம்ம ராம் ராட்டை தான் கட்டுறாங்க அவனும் யோசனை இருக்கான் இந்த மாதிரி நம்ம மக்கட்டோ அவன் வந்து ரோஸ் ராட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் அப்பதான் அங்க நம்ம மோரிசா வந்து இருக்காரு அவரும் வரும் போதே சொல்றாரு என்னால இப்போலாம் டாக்குமெண்ட் சரியாவே படிக்க முடியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வயசாவதுன்னு நினைக்கிறேன் இது கேட்டு நம்ம ராம் ராட்டை சொல்றான் அப்பனா நீ வந்து இந்த மாதிரி ஒரு புது கனடியா போடுறது நல்லது இந்த சைடு நம்ம மக்கட்டவும் அந்த எக்ஸாமினேஷனுக்கு மாட்டிக்கிறான் அவனுக்கும் அங்க வேற வழியே இல்லையா இதனாலே அவனு அங்க லைன்ல நிற்க ஆரம்பிக்கிறான் லைன் லைன்ல நிக்கும் போது நம்ம சீக்கிகளே சொல்றான் நீ வந்து என்ன இவங்க முன்னாடி மாஸ்டர் என்ன கூப்பிடாத அதனால நீ வந்து என்னோட பேரை வச்சு என்ன கூப்பிடு இதை கேட்டு நம்ம சீக்கியும் அங்க ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா கிட்ட யோசிக்கிறான் இந்த மாதிரி ராம்ராட் கிட்டல இருந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் வண்டி கிடைக்கல நான் வந்து அப்படியே ஓடிட்டு இருப்பேன் இப்போ எனக்கு கிடைச்ச நல்ல வேற வழியும் இல்ல நான் வந்து இங்க தான் நின்னு இதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் தான் கட்டுறாங்க இவன் தான் நம்ம மக்கட்டக்கு அந்த டீச்சர் எக்ஸாம் பத்தி சொல்ல போறான் அங்க இருக்க நம்ம மக்கட்டவும் சொல்றான் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது இது வந்து டீச்சருக்கான எக்ஸாமினேஷன் தான் இருந்தாலும் இதுல வந்து எனக்கு கிளர்க்குக்கான ஜாப் எல்லாம் கிடைக்காதா இல்ல இல்ல அப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து வேற வேற ஜாபுக்கு மாத்தி மாத்தி அப்ளை பண்றாங்க நான் வந்து ஆல்ரெடி தெளிவா இந்த டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி எங்களுக்கு டீச்சர்ஸ் தான் அதாவது ஹையர் பண்றதுக்கு தான் நாங்க ஜாபே வச்சிருக்கோம் அவனு நம்ம வாங்க பயங்கரமா இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாத்தன இருக்க நம்ம சீக்கிட்டு தான் அங்க கோகமாவுது எவ்வளவு தைரியம் தான் என்னோட மாஸ்டரின் பண்ணிருப்பேன் இதனாலேயே அவனோட பவர் பண்ணி அந்த பேர்ஸன்ல மொத்த எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிடுறான் ஆனா அதுக்குள்ள நம்ம மக்கட்ட வந்து அங்க காப்பாத்தி விட்டுறான் என்ன வந்து மன்னிச்சிருக்கேன் வந்து இப்படி நான் எதிர்பார்க்கல சரி பரவாயில்ல இந்த மாதிரி அவருக்கு ஜாப் இல்லைன்னா விடுங்க ஆனா இன்னுமோ சீக்கி வந்து அங்க ரொம்பவே கோவமா கோமாதான் இருக்கான் இதுக்கப்புறம் அங்க பார்த்தா இன்னொரு லேடியும் வந்து அதுவும் வந்து அங்க மன்னிப்பு கேக்குது என்ன வந்து மன்னிச்சிருங்க எங்களோட எம்ப்ளாய் வந்து இப்படி போனா நான் எதிர்பார்க்கல இவன் வந்து சொல்ல போனா என்னோட எம்ப்ளாய் தான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க இனிமே இவ ரூட அலா பேச மாட்டேன் யாருக்கிட்டையும் இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம சீக்கியும் அதோட சாரி அங்க ஏத்துக்கிறான் இதுக்கப்புறம் அந்த லேடியும் நம்ம மக்காட்டோட ஃபைல்ஸ் எல்லாம் அங்க படிக்க ஆரம்பிக்கிறான் அவளும் படிச்சுன்னு கேக்குறா ஆமா மக்காட்டோ நீ வந்து எந்த மாதிரி எக்ஸாம் வந்து கொடுக்கலாம் ஆசைப்படுற பிராக்டிகல் எக்ஸாமா இல்ல ரிட்டன் அசஸ்மெண்டா உன்னை வந்து அந்த கம்பெனி வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போனா நீ வேற லெவல் தான் ஆனால் நீ வந்து ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் கொடுக்கறது தான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே நம்ம சிக்கி அவங்க துரு துருன்னு அங்கே போய் அங்கே இருக்க ஒன்னொரு எக்ஸாமோட பேப்பர் ஏன் வந்து சூஸ் பண்ணிடுறான் இதை என்னோட மாஸ்டர் வந்து எழுத போறாரு நான் எதுக்கு இதை சூஸ் பண்ணனா இந்த மாதிரி இது வந்து ரொம்பவே கஷ்டமான எக்ஸாமு அதுவும் இல்லாமல் இதில் பாஸ் பண்ணவங்க எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மி தான் அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஓன்லி ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் கேட்டுனு இருக்க நம்ம மக்காட்டும் அங்கே ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான் சொல்ல போனால் நான் தானே அங்கே போய் சூஸ் பண்ணணும் நம்ம சிக்கி மக்கி வந்து எதுக்கு சூஸ் பண்ண ஆகாது எவ்வளவு கஷ்டமான எக்ஸாமா இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க நம்ம மக்காட்டவோ அந்த எக்ஸாமுக்காக அங்க போறான் அங்க இருக்க அவரும் சொல்றாரு இந்த எக்ஸாம் வந்து மூணு நாளைக்கு போவோம் உங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் ஐட்டமும் கிடைக்கும் அந்த ஐட்டமை யூஸ் பண்ணி நீங்க எப்ப வேணா ரிட்டர்ன் வரலாம் ஒரு பெல்ல உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வச்சு நீங்க எப்ப வேணா சரண்டர் பண்ணிக்கலாம் ஆனா ஒன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போடக்கூடாது ஆனா எப்படி பார்த்தாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா நீங்க எல்லாருமே தள்ளி தள்ளி தான் இருப்பீங்க அதனால எந்த விதமான சண்டையோ நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க வெப்பன்ஸ் பார்சல்லாம் தந்துடுவோம் ஆனால் சாப்பாடு அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல நிறையவே மாசஸ் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை எழுந்துக்கோங்க இதை பார்த்துனருக்கு நம்ம மக்கிட்ட போய் யோசிக்கிறோம் இது ஏதோ சர்வைவல் கேம் மாதிரி இருக்கு இப்போ தான் இந்த இன்ஸ்ட்ரக்டரே சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும்னா இங்கே மேதுக்குதில் மூணு விஷயம் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக கலெக்ட் பண்ணோம் இதை பார்க்குற நம்ம மக்கிட்ட போய் யோசிக்கிறோம் இதை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் போல ஏன்னா இது இன்னதான் ஸ்பீடாக இருந்தாலும் நம்மளால ஈஸியாகவே இதை கலெக்ட் பண்ணிட முடியும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐட்டம் கிடைக்கும் அந்த ஐட்டம் வேலையை அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எழுதியிருக்கும் இதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டா இதனால அவங்களும் ஒரு ஒரு இடத்துக்கு டெலிபர்ட் ஆயிராங்க மக்கட்டவும் அங்க இருக்க இன்வெஸ்டிகேஷன் கார்டை யூஸ் பண்றா அவங்களுக்கும் தெரிஞ்சு போய் பக்கத்துல ஒரு ரிவர் இருக்குன்னு அது கூடவே ஃப்ரூட்ஸோட மரம் இருக்கு அதனால நம்மளுக்கு எந்த விதமான டென்ஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவனும் இன்வெஸ்டிகேஷன் கார்டு அங்க நல்லா யூஸ் பண்றான் அவனுக்கு நல்லா வெத்திரிது இந்த மாதிரி மற்ற காம்படிட்டர்ஸ் அவங்களும் ரொம்ப தூரமா தான் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அங்க ஹர்போ மெதக்க ஆரம்பிக்குது இதை பார்த்து நம்ம மக்கட்டவும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எடுத்து பாக்குறான் அதுல என்ன போட்டுக்குதுன்னா இந்த ஹர்போ வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்

இதையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இதனாலே அவனும் பொறுமையாக ஒரு சின்ன மேஜிக்கில் அட்டாக தான் பண்ணுறான் இருந்தாலும் இவனோட மேஜிக் அங்கே ரொம்பவே பவராக இருக்கா இதனால அதுவும் ஒஞ்சுது இதுக்கப்புறம் இன்னொரு ஹர்போ வந்து இதை பார்த்தா அவனும் சொல்கிறான் ப்ளூ ஹர்ப் இதுக்கு வந்து சொல்ல போனால் ரேஞ்ச் அட்டாக் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதை வச்சு தான் இதையே கேப்சர் பண்ண முடியும் இப்படி சொல்லிட்டு அவனும் அது மேலே அட்டாக் பண்ணுறான் இருந்தாலும் அதுவும் ஒஞ்சு போயிடுது நம்ம மக்கட்டும் இதனாலே ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிடுறான் இதெல்லாம் எதுக்கு நடக்குது என்னோட அட்டாக் என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணா என்ன எப்படி பார்த்தாலும் என் மேலே ஸ்னாட்டிக் ஸ்மெல் வந்து இருக்கு இதனாலே அவனும் சொல்கிறான் இது இருக்கிற வரைக்கும் எதுவும் வேலைக்கு ஆகாது இதனால நான் இதை ஏற்ற ஆகணும் இதனால அவனும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்பெல்ல எத்துறான் இதுக்கப்புறம் அங்க இன்னொரு ஒரு ரெட் கலர் ஹெர்போ வந்து இத பார்த்த நம்ம மக்கட்டும் வெறுமா டச் தான் பண்றான் பார்த்தா அதுக்கே அது ஒஞ்சி போயுது இவனும் அங்க நிறையவே ட்ரை பண்ணிருப்பான் இருந்தாலும் இவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் எல்லாமே ஒஞ்சி போயுது இதனால அவனும் ரொம்பவே வெறுப்பாய் அங்க பேரியர் உருவாக்கி அப்படியே தூங்கிடுறான் ஆனா இவன் எழுந்து பார்க்கும் போது இவனுக்கே ஆச்சரியம் ஏன்னா அங்க பார்த்தா நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செத்து கிடக்குது ஏன்னா நம்ம மக்கட்டும் அதை அட்டாக் பண்ணலாம்னு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம மக்கட்டும் மேல அந்த பேரியர் இருக்கனால அதுங்க எல்லாமே செத்து போயிடுச்சு இதனால நம்ம மக்கட்டவும் எழுந்து அங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் அங்க இருக்க ஒரு பழத்துல தூக்கி போட்டுறான் இதுக்கப்புறம் தான் நம்ம மக்கிட்டவே அங்க நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டர் வந்து அங்க எக்ஸாம் முடிச்சிருக்கான் இதை பார்த்தோன்னே பைப்புள்ளே சொல்றான் அப்படின்னா நானும் முடிக்கணும் இப்படி ஒன்னும் சொல்ல வெள்ள கலர் ஹர்பா அங்க மேற்குது இதை பார்த்தவனே அவனுக்கும் ஒரு ஐடியா வந்து இதனால அவனு பொறுமையா அவனோட ஆரோவை அங்க டச் பண்ண வைக்கிறான் ஆனா இன்னும் அச்சத்தில அந்த ஹர்பு வந்து அங்கே டெலிபோட் ஆகி வேற ஒரு சைடுக்கா போயிடுது இதை பார்த்தா நம்ம மக்கிட்டவோ அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் இதை பத்தி என் கிட்ட யாருமே சொல்லியே எனக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா இந்த மாதிரி இந்த டெஸ்டிங் ஏரியா இது மொத்தத்தையும் எரிய வச்சலாமா அப்படின்னு எனக்கு தோந்து இதுக்கப்புறம் அவனும் அங்கே பொறுமையாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் வந்து எப்படியாச்சும் கிளியர் பண்ணோம் இதனாலேயே அவனும் கண்ணை மூடி எப்படியோ கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த ஆரோவை அந்த ஹர்பு மேலே வர்றான் ஆனால் கரெக்டாக அதுவும் பட இதனால இவனுக்கும் அது கிடைச்சிது இவனும் அங்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அப்போ தான் இவன் ரிலீஸே பண்ணுறான் இந்த மாதிரி இன்னொரு பர்சன் அவங்களேருந்து மஞ்சள் போயிட்டு இருக்கான் அப்போனா என்ன அவனும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டானே இப்படி நீ இவனும் யோசனை இருக்க அங்கே சாயந்தரமும் ஆயிடுது இதுக்கப்புறம் அங்கே மஞ்சள் கலர் ஹர்பா வந்து இதை பார்த்தோன்னே அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் அவனையும் அவன் வீக் ஆக்கிறான் வீக் ஆக்கினக்கப்புறம் அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை தாக்க ஆரம்பிக்கிறான் அது பட்ட செகண்டே அந்த ஹர்பு கீழே வந்தது இதை பார்த்து நம்ம பங்கோட்டக்கும் அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி என் கிட்ட ரெண்டு இருக்கு இன்னமும் ஒன்னே ஒண்ணு கலெக்ட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நான் எல்லா வழியும் முடிச்சிருவேன் இதுக்கப்புறம் அவனு அங்க சாப்பிட்டே இருக்க அப்பதான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது இந்த மாதிரி இன்னொரு பர்சன் வந்திருக்கான் அப்போனா இந்த எக்ஸாமினேஷன் நடுவுல கூட மத்தவங்க என்ன ஜாயின் பண்ணுவாங்களா என்ன ஏதோ ஒண்ணு அவன் வந்தா வந்துட்டு போட்டோம் அவன் வந்து என்ன தொலை பண்ணாத வரைக்கும் நானும் எதுவும் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் கால இது நம்ம மக்கட்டவங்க எழுந்து பார்க்க அங்க பார்த்தா அந்த பேர் என்னால நிறைய மாஸ்டர் அவங்க எழுந்து போய் கிடக்குது அதுவும் இல்லாம அங்க மனுஷனும் மயங்கி கிடக்குறான் ஆனா நம்ம மக்கட்டோ வந்து பேரியர் எடுக்க அவன் பார்த்தா மைக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சு நினைந்திருக்கான் அவனு நம்ம மக்கட்ட மேல தாக்க ஆரம்பிக்கிறான் திடீர்னு அவனும் இன்விசிபிள் ஆயிரான் இதை பார்த்தா நம்ம மக்கட்டக்கும் நல்லாவே தெரியுது அவனோட லொகேஷன் எங்க இருக்குன்னு இருந்தாலும் அவன் கண்டு அம்மா இருந்து போக ஆரம்பிக்கிறான் ஆனா இவன் போகிறத பார்த்தா அவனோட ட்ரெஸ் பிடிச்சி தள்ள ஆரம்பிக்கிறான் நடுவுல அவனும் கத்திய வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றான் இருந்தாலும் அந்த கத்தியை நம்ம மக்கிட்ட வந்து உடைச்சிடுறான் இதை பார்த்த அந்த பர்சனும் ரொம்பவே பயந்து போயிடறான் இதனாலே அவனும் பின்னாடி வந்துடுறான் என்னப்பா பவர்ஸ் இது இதை வச்செல்லாம் என்ன டேமேஜ் பண்ண முடியாது நீ வந்து என் கூட சண்டை பொண்ணு நினைச்சேன் இதெல்லாம் உனக்கு சுத்தமா பார்த்தா இப்படின்னு நம்ம மக்கட்டவும் எழுதி கட்டுறான் இதுக்கப்புறம் தான் நம்ம மக்கட்டவே அவனோட கையை பாக்குறான் அவனோட கையில ஒரு வெட்டும் பட்டிருக்குது அதுக்குள்ள முழுக்க பாய்சனா இருக்கு இதனாலேயே நம்ம மக்கட்டக்கும் புரியுது அப்பனா நீ வந்து இந்த காம்படிட்டர் இவங்க எல்லாருமே தான் டார்கெட் பண்றியா என்ன ஆமா நான் வந்து அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நான் வந்து உன்னைய போட்டு தரலாம் தான் வந்தேன் ஆனா என்ன ஒண்ணு இந்த மாதிரி நீ என்னோட பிளேடிய உடைச்சிட்டேன் ஆனா எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல ஏன்னா என்னோட பிளேடு மேல ஃபாஸ்ட் ஆக்டிங் பாய்சன் இருந்துச்சு எப்படி நீ வந்து கூடிய சீக்கிரத்துல செத்து போயிடுவேன் ஆனா நம்ம மக்கட்டக்கு அங்க எதுவுமே ஆகல இதை பார்த்தா அவனும் ரொம்ப விஷாக்காயிடறான் நீ வந்து அப்பனா அந்த என்ன நியூட்ரலைஸ் பண்ணியா எப்படி இதை பார்த்து நம்ம மக்கட்ட வாங்க எழுதி சொல்றான் இந்த மாதிரி உனக்கு அதை பத்தி தெரியணும்னா நீ வந்து சொல்லணும் இந்த மாதிரி உன்னை யார் அமிச்சா அதுவும் எதுக்காக அமிச்சாங்க இதனால அந்த பர்சன சொல்றான் இந்த மாதிரி என்ன அமிச்சவங்களோட கான்டாக்ட் அதுவும் எந்த விதமான இன்ஃபார்மோ என் இல்லை ஆனா எனக்கு அசசன் பண்ணணும்னு அந்த கில்டர்ல இருந்து எனக்கு ஜாப் கிடைச்சது ஸோ அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் இதை பார்த்தோன்னே நம்ம மக்கட்டக்கும் புரியுது இந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம நுழைய கூடாது ஏன்னா நம்ம வந்து எங்க பிலாங் பண்றோமோ அங்க தான் நம்ம போனோம் இதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் அவனை பார்க்கறான் பார்த்தா அவனையும் அவனால அசைக்க முடியல மக்கள்கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் தான் உன்னை பேரலைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நீ வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ல நீ வந்து ஒரு தொல்லையா இருக்க அதனால நீ வந்து தொல்லை பண்ணக்கூடாது இங்கில போயிடு நீ வந்து சொல்ற ஓகே ஆனா என்னால நகரவே முடியல நான் எப்படி இங்கில இருந்து போறது ஓ அப்படியா அதுதான் விஷயம் நான் உன்னை அம்பி வைக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்பதான் ரீசெண்டா பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ற எப்படி கிடைச்சிருக்கு அதனால என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாராலயும் பாய்சன் பண்ண முடியாது இப்படி சொன்னக்கப்புறம் நம்ம மக்காட்டவோ அங்க கிக்கட்சிக்குன்னு சொல்றான் ஃப்ரீ ரைட்டா என்ஜாய் பண்ணு எப்படின்னு ஒரு பயங்கரமான கிக்கட்சி அவனை பறக்க விட்டுறான் இதுக்கப்புறம் சாயந்தரமா இது இன்னமும் நம்ம மக்காட்ட ஆட்டோவில் அந்த ரெட் கலர் ஹெர்ப அதை ஒண்டி கலெக்டே பண்ண முடியல ஏன்னா இவனோட முழு பாடியும் மாணவ வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அவனோட போவியும் அவனால யூஸ் பண்ண முடியாது ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மக்காட்டோக்கே ஒரு விஷயம் இந்த மாதிரி என்னால இந்த நைஃபை வந்து உதவியா யூஸ் பண்ண முடியல இப்படி சொன்னக்கு அப்புறம் அவனும் அந்த நைஃபை வச்சு அந்த ரெட் கலர் ஹெர்ப் மேல அட்டாக் பண்றான் இதனால அதுவும் கீழே விழுந்தது இதை பார்த்து நம்ம மக்காட்டக்கும் அவ்வளவு சந்தோஷம் நான் வந்து ஃபைனலி இதையும் கலெக்ட் பண்ணிட்டேன் என்னால திரும்பவும் போக முடியும் மூணு நாள நான் கஷ்டப்பட்டேன் இதுக்கப்புறம் அந்த ஃபெதர் ஐட்டம் யூஸ் பண்ணி அவன் திரும்பவும் அதை ஏத்துக்கு வந்துடுறான் இதுக்கப்புறம் அவனும் அதை

நீ வந்து இந்த எக்ஸாம் மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர் எத்தனை வந்து பாஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம மக்கட்டவன் அவனோட ரூமுக்கு வரா இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது இந்த மாதிரி நம்ம மக்கட்டவ டெம்பரவரி இன்ஸ்ட்ரக்டரா மாத்திருக்காங்க இதுக்கப்புறம் அவனும் நம்ம சிக்கிய பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு இன்னமும் டைம் இருக்கு அதனால நம்ம வந்து அந்த பொண்ணோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அங்க போய் வித்தியாச வித்தியாசமான டிஷ் நம்ம சாப்பிடலாம் அதெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மியோவை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்க தனித்தனியான தனியான ரூட்லயும் போயின்னு இருக்காங்க நெக்ஸ்ட் இல்ல அந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் காட்டுறாங்க அவனும் அங்க குடிச்சிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசினு இருக்கான் யாராலையுமே இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைச்சிருந்தேன் ஏன்னா வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கையில நிறையவே பிராக்டிகல் ஸ்கில் டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த பர்சன் என்ன ஆசைப்பட்டார்னா இந்த மாதிரி எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி அதை வந்து ஏத்தணும்னு ஆசைப்பட்டாரு அவரு சொன்ன மாதிரியே நானும் ஏத்தினேன் நான் என்னதான் கஷ்டமா மாத்திருந்தாலும் அந்த பையன் மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹர்ப வந்து கலெக்ட் பண்ணா இது கேட்ட அந்த பொண்ணு சொல்ற ஓ அப்படியா இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இருந்தால் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த எபிசோடில் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி கோல்டு இருக்கு ஸோ வர வர எபிசோடில் நான் வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கே முடிச்சிக்கிறேன் சைடில் ரெண்டு வீடியோ வரும் அப்படி நீங்கள் அதை பார்க்கலாம் சொன்னீங்கன்னா போய் பாருங்கள் அது வரைக்கும் சைனரா